ஐயா எங்களுக்கு அது எவ்வளோ நாளாக இருக்கும் எங்களுக்கு அது கடல்லாம் வந்து அழிஞ்சு போயிட்டு இங்கே எல்லாம் அவர் எல்லாம் இங்கே எல்லாம் மக்கள்லாம் வாழ்ந்த இடம் இந்த இடம் இது எல்லாம் மக்கள்லாம் அழிஞ்சிட்டு எல்லாம் சாமி மட்டும் இங்கே இருந்தார். நாங்களாம் எதுவும் பண்ணல, இப்போலாம் நீங்களாம் வந்து கேட்கறது கூட சொல்கிறது அவர் பண்ணுற லீலையில் தான் இங்கே நடக்குது. இங்கே இங்கே வந்து என்னென்ன குறையா அவங்களுக்கு எல்லாம் நிவர்த்தனை ஆகுது. அவர் தான் எங்களுக்கு ஆதி அந்தம், அவர்களாம் நாங்கள் வாழ முடியும். அவர் இருக்க வச்சு தான் இன்றைக்கி கொரோனாவெல்லாம் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்துன்னு இருக்கோம். எங்களுக்கு என்ன வேணுமோ அது பதிக்கும் பாடும் ஐயா. இடரினும் தளரும் எனது ஒரு நோய் தொடரும் உனக்கடை தொழுது எழுவேன் அந்த பதிக்கத்தை பண்ணால் இங்கே எல்லாம் வரும் ஐயா. யாரும் நாங்கள் இதுவரையும் சாமிக்குன்னு எங்களுக்கு 10 ரூபா நாங்கள் யாரும் கேட்டது கிடையாது. சென்னையிலேருந்துலாம் வராங்க, இங்கே வந்து எல்லாம் பண்ணுவோம். அவங்களுக்கு அன்னம்பாளிப்பு எல்லாம் பண்ணி தருவோம். யார் வந்து நைட்டில் அன்னம்பாளி பண்ணி தருவோம். இடையில் வந்து ஒரு 12-1 மணி டீ காப்பிலாம் எல்லாம் பண்ணி தருவோம். காசு கோசம்லாம் தொண்டு கிடையாது. இங்கே எல்லாம் அடியாருங்க வந்து அவங்க பணியை வந்து பண்ணுவாங்க. யாரும் நான் காசு கேட்க மாட்டேன். அது ஜாதி மதம்லாம் இங்கே கிடையாது ஐயா. ஆண் பெண்ணு தான் இங்கே. யார் வேணாலும் வருவாங்க, யார் வேணாலும் தொண்டு பண்ணுவாங்க. அவங்க அந்த இதுவில் ஏதோ பண்ணிக்கிறேன் ஐயா. அவங்க ஒரு ரூபத்தில் எல்லோரும் உங்களெலாம் சந்திக்க வைக்கிறது எனக்கு பெரிய ஆனந்தம். சிவன் தான் உலகம். இதெல்லாம் நம்ம கூட இருக்கிறது அம்மா வரமாட்டான், அப்பா பொண்ணு பொண்டாட்டி பிள்ளை கூட சொந்த பந்தம் யாரும் வரமாட்டாங்க ஐயா. நம்ம அப்பா சிவன் தான் நம்ம கூடவே இருப்பான். ஏறி உச்சியில் நின்னவொடனே கீழே நம்ம எப்படி ஏறணும்னு தெரியல. அது மாதிரி ஐயா அவர் நடக்கிற இவர் மாயை நம்ம அறியவே முடியாது. அவன் அருளாலே அவன் கால் வணங்கின்னு சொல்லிட்டு நம்மளால ஒன்றும் இல்லையா. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மலபார் மணி விலாக். இன்றைக்கி வந்து நம்ம யுவகண்டேஸ்வரர் டெம்பிள் தான் வந்திருக்கோம். இந்த கோவில் எங்கே இருக்குது எல்லாமே உங்களுக்கு சிறப்புகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் ஐயா. உங்கள் பேர் ஐயா? நடராஜன் ஐயா. இப்போ நம்ம எத்தனை வருஷமாக இந்த கோவிலை நீங்கள் பண்ணியிருக்கீங்க? ஐயா நான் வந்து ஒரு 25 வருஷமாக பண்ணியிருக்கேன் ஐயா. இங்கே இப்போ நம்ம கோவில் இங்கே எத்தனை வருஷமாக இருக்குதுங்க ஐயா? ஐயா எங்களுக்கு அது எவ்வளோ நாளாக இருக்கும் எங்களுக்கு அது கடல்லாம் வந்து அழிஞ்சு போயிட்டு இங்கே எல்லாம் அவர் எல்லாம் இங்கே எல்லாம் மக்கள்லாம் வாழ்ந்த இடம் இந்த இடம் இது எல்லாம் மக்கள்லாம் அழிஞ்சிட்டு எல்லாம் சாமி மட்டும் இங்கே இருந்தார். அதுக்கப்புறம் மக்கள் உருவாகி அங்கே எல்லாம் இருந்து வழிபாடு பண்ணிங்க அப்படியே கடந்தது. இங்கே ஒரு புதார்லாம் இங்கே அப்படியே இருந்ததுங்க. அந்த புதார்லேருந்து எடுத்து அவர் இது பண்ணி வழிபாடு பண்ணிங்கன்னு வரேன் ஐயா. எல்லாமே இங்கே 4 கால பூஜை பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னே நான் ஒரு ஆள் தான் பண்ணியிருந்தேன். சாமியாண்ட விண்ணப்பம் போட்டேன், ஐயா நான் ஒட்டி தானே இங்கே இருக்கிறேன், இங்கே எல்லோரும் அடியாரெலாம் தேர்ந்தெடுக்கணுன்னு. அதுக்கப்புறம் அடியாரெலாம் உருவாகி எல்லாம் இது பண்ணி எல்லாம் தொண்டு பண்ணுறாங்க. கூட இருந்து அதுக்கு என்னென்ன இல்லையா எல்லாத்தையும் அந்த இவருக்கு உண்டியான இதுலாம் நாங்கள் பண்ணின்னு இருக்கோம். அடியாருங்களாம் எங்களுக்கு கூட எல்லாம் ஒத்துழைப்பு பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க. சிறப்பு அடியார் பற்றி சாமி தான் உதவு பண்ணுற, நாங்கள் எதுவும் பண்ணல ஐயா. கரெக்ட். ஆமாம் நாங்களாம் எதுவும் பண்ணல. இப்போலாம் நீங்களாம் வந்து கேட்கறது கூட சொல்கிறது அவர் பண்ணுற லீலையில் தான் இங்கே நடக்குது. இங்கே இங்கே நாங்களெல்லாம் எதுவும் சொல்லலை. இது இங்கே வந்து என்னென்ன குறைய அவங்களுக்கு எல்லாம் நிவர்த்தனை ஆகுது. ரெண்டாவது வந்து இவருக்கு 4 கால பூஜை நாங்கள் பண்ணின்னு இருக்கோம். காலையில் 6:30 நட திறப்போம் ஐயா. அவருக்கு அப்போ நடத்து அவருக்கு வழிபாடு பண்ணி அவருக்கு நட திறப்போம். நட திறந்தோடனே ரெண்டாவது அதுக்கப்புறம் இங்கே 8 மணிக்கு 2 கால பூஜை, பால் தயிரெல்லாம் அபிஷேகம் பண்ணி மாலைலாம் சாத்தி இது இப்போ இங்கே எப்படி இருக்கு ஐயா அதே மாதிரி நாங்கள் எல்லாம் பண்ணின்னு இருக்கோம். அப்புறம் 3 காலம் கரெக்டாக பண்ணி 4:30 பண்ணுவோம். அதேமாதிரி பால் தயிரெல்லாம் ஊற்றி அபிஷேகம் நெய்வேதனம் வச்சு சாமிக்கு பண்ணுவோம். 4 காலம் 7 மணிக்கு எல்லாம் பால்லாம் வாங்கிட்டு வந்து அதான் பசும் பால், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், பேரிச்சம்பழம், பாதாம், நாட்சக்கரெல்லாம் போட்டு இது பண்ணி ரெடி பண்ணி அவருக்கு காய்ச்சி தண்ணி விடாமல் தான் வச்சு வாழைப்பழம் நெய்வேதம் வச்சு சீராறு பாவலங்கால் பாடி தாராட்டுப்பாடி அவருக்கு தூங்க வச்சு நட சாத்திடுவோம். இப்போ நம்ம இந்த கோவிலுக்கு வரத்துக்கு சரியான வழி சொல்லுதும் கரெக்டாக இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு மக்களுக்கு ஒரு வாட்டி நீங்கள் உங்கள் வாயால் சொல்லிடுங்க ஐயா. இது விளம்பூர் இடக்கநாடு பெருவராட்சி 7வது வார்டு விளம்பூர் கோபால் டீ கடைனா எல்லாரும் தெரியும். தெரியும். அது இல்லாமல் வந்து 21 வார்டுலேயும் எங்கே கேட்டாலும் விளம்பூரில் சிவாலயம் யுகண்டேஸ்வரர்னா நல்லா ஃபேமஸானவர். இங்கே மட்டும்தான் இந்த 21 வார்டுலேயும்
நாலு காலம் இங்கே தான் பண்ணின்னு இருக்கேன். நாங்கள்லாம் வந்து சொத்து சொகலாம் ஆசைப்படல, சாமி தான், அதனால நாங்கள் வந்து வழிபாடு பண்ணியிருக்கோம். இங்கே நைட்டில் பௌர்ணமிலாம் வந்து தங்குறாங்க, அடியாருங்கெல்லாம் வந்து தங்குவாங்க. ஆமாம் ஐயா, நைட்டில் தங்குறாங்க. சென்னையிலேருந்துலாம் வராங்க, இங்கே வந்து எல்லாம் பண்ணுவோம். அவங்களுக்கு அன்னம்பாளிப்புலாம் பண்ணி தருவோம். யார் வந்தாலும் நைட்டில் அன்னம்பாளிப்பு பண்ணி தருவோம். இடையில வந்து ஒரு 12 மணி டீ காப்பிலாம் எல்லாம் பண்ணி தருவோம். எல்லாமே பண்ணின்னு இங்கேயே சமைச்சு கொடுக்குறீங்க? ஆமாம், எல்லாம் பாத்திரங்க. இது 25 கிலோ வட்டா, 50 30 கிலோ வட்டா, 15 10 கிலோ வட்டா எல்லாமே இருக்குது. சிலிண்டர் இருக்குது, எல்லாம் அது அங்கே தனியாக அங்கே அவருக்கு செய்ய வேண்டிய இதெல்லாம் எல்லாம் இங்கே எல்லாம் இருப்பிடலாம் எல்லாம் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கோயில் திருப்பணியெல்லாம் பண்ணுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணின்னு இருக்கோம். இப்போ இங்கே இருக்கிற ஐயாவை வந்து நீங்கள் எப்படி அதை கண்டுபிடிச்சிங்க ஐயா இருக்காருன்றது? ஐயா இங்கே நான் முதல்ல வந்து சிவத்தை வணங்கணும்னு சொல்லிட்டு நான் சபரி யாத்திரை போயின்னு இருக்கேன். சபரி யாத்திரைனா இப்போ வந்து 33 34 வருஷம் இப்போ யாத்திரை பண்ணின்னு இருக்கேன். அப்போ நான் வந்து இங்கே இவராண்ட வர சொல்ல ஒரு 9 வருஷம் இருக்கு சொல்ல யாத்திரை அவர் முடிச்சுட்டு வர சொல்ல, இந்த வருஷம் நம்ம சிவத்தாண்டை போயே தீரணும்னு சொல்லிட்டு ஒரு எனக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு இது வந்துச்சு. சரின்னு பார்க்க சொல்ல அங்கே ஒரு சிவாலயம் இருந்து அங்கே போகலான்ட்டு போகலான்னு போனால் சரி அங்கேருந்து இல்லை இங்கே ஒரு சிவாலயம் இருக்குது மண்ணுக்குள்ளே புதஞ்சி கிடக்குதுன்னு சொன்னாங்க. சரி வந்து பார்த்தா இங்கே அப்படியே காசாஞ்செடியெலாம் எல்லாம் இதுவாக இருந்தது. இங்கே அதுக்குள்ளே தான் சாமி இருந்தார். நந்தி வந்து சின்னதாக ரவோன்னு தான் தலைலாம் ரவோன்னு தெரிஞ்சிருந்து ஃபுல்லாக மண்ணில் மண்ணில் இருந்து அதை வந்து காட்டுக்காரங்களாம் வச்சு அது வேறுலாம் அவர் சாமி மேலாம் அப்படியே மூடிக்கின்னு எல்லாம் இருந்தது. அதெல்லாம் அவர் மேலே படாமல் அதெல்லாம் வெட்டி எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அது அப்படியே சிம்பிளாக பூஜை ஆரம்பித்தோம். அப்படியே ஆரம்பிச்சு சொல்ல அப்புறம் சிவராத்திரி மொதல் மொதல் நான் ஒரு ஆள் தான் ஏன் பண்ணியிருந்தேன். சிவராத்திரி ஆரம்பித்து எல்லாம் இது பண்ணி இங்கெல்லாம் நடக்கிறதுலாம் வழி மணலில் தான் அவன் டூ வீலர்லாம் வராது. அப்போ அதான் பக்கிங்கம் கால் வாங்க அங்கேருந்து நடந்து தான் எல்லாம் வந்து மொதல் மொதல் எப்போலாம் இப்போல்லாம் காடு மாதிரி எல்லாம் தைலம் காடுலாம் எல்லாம் இங்கே இருக்கும். இங்கே இதெல்லாம் எல்லாம் ஒரே தழையங்கிழியமாக கிடக்கும் போதாரமாக இருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணி சிவராத்திரியும் ஆரம்பித்தோம். அப்புறம் படிப்படியாக டெய்லி தண்ணி கொட்ட ஆரம்பித்தோம். அப்புறம் பிரதோஷம் ஆரம்பித்தோம். அப்படியே சிறுவிருந்து அப்படியே போகப்போ அடியாருங்களாம் ஒரு ஒரு ஆளாக சேர்த்து இன்றைக்கி அடியாருங்க எல்லாம் இங்கே இங்கெல்லாம் ஒரு 150 பேருக்கு இருக்காங்க அடியார் விளம்பூரில். எல்லாம் ருத்ராட்சம் கட்டின்னு எல்லோரும் இருப்பாங்க, எல்லோரும் வந்து இங்கே வழிபாடு பண்ணுவாங்க. ஆமாம், இங்கெல்லாம் வந்து காசு கோசலாம் இங்கே தொண்டு இல்லையா, காசு கோசலாம் தொண்டு கிடையாது. இங்கே எல்லாம் அடியாருங்க வந்து அவங்க பணியை வந்து பண்ணுவாங்க. இந்த போகிறார் அவர் சாப்பாடு செய்கிறார் அவருக்கு தொண்டு, அது காசுலாம் கிடையாது. அது அம்மா வராங்க இங்கே பேருக்கு அவங்க ஒரு தொண்டு பண்ணுறாங்க. இன்னொரு அடியார் வந்து நடத்துறதுக்கு அவர் பண்ணுவார். நைட்டு அர்த்தசாமிக்கு ஒரு அடியார் வருவார். அவங்க ரெண்டு இதுவும் ஒரே ஆள் பண்ணுறாரு. இப்போ எல்லாம் வந்து இங்கே வந்து நான் அவர் தான் எங்களுக்கு ஆதி அந்தமா. அவர்கள்லாம் நாங்கள் வாழ முடியாது. அவர் இருக்க வயசு தான் இன்றைக்கி கொரோனாவெலாம் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்துன்னு இருக்கோம். எல்லாத்தையும் அகற்றிருக்கார். எங்களுக்கு என்ன வேணுமோ அது பதிக்கும் பாடும் ஐயா. இடரினும் தளரும் எனது ஒரு நோய் தொடரும் உனக்கடை தொழுது எழுவேன் அந்த பதிகத்தை பண்ணால் இங்கே எல்லாம் வரும் ஐயா. யாரும் நாங்கள் இதுவரையும் சாமிக்குன்னு எங்களுக்கு 10 ரூபா நாங்கள் யாரும் கேட்டது கிடையாது. சாமி கொடுக்குறாரு நாங்கள் பண்ணுறோம். என்ன கேட்பாங்க நீ எப்படி இதெல்லாம் பண்ணுறேன்னு கேட்பாங்க. சாமி தராரு நான் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். ஆமாம், யாரும் நான் காசு கேட்க மாட்டேன். அது ஜாதி மதம்லாம் இங்கே கிடையாது ஐயா. ஆண் பெண்ணு தான் இங்கே. யார் வேணாலும் வருவாங்க, யார் வேணாலும் தொண்டு பண்ணுவாங்க. சொந்த வீட்டில் பூஜாரியில் எப்படி பூஜைக்கு வராங்களோ அதேமாதிரி இங்கே பண்ணுவோம். இந்த ஈகோலாம் யாருக்கும் கிடையாது. இப்போ எல்லோரும் வந்து தங்கினாங்கன்னா அவங்கவுங்க எடுத்து அவங்க வேலையை செஞ்சு அவங்கவுங்க பண்ணுவாங்க. உணவுலாம் அவங்கவுங்க பரிமாறு. சொந்த வீட்டில் யார் யாருக்கு ஒரு இருந்தாலும் எங்களுக்கு பண்ணுறாங்களோ அதுமாதிரி இங்கே பண்ணுவாங்க. இங்கே அதான் அப்பாவுடைய சிறப்பு இங்கே. ரொம்ப அருமை. இதே மாதிரி எல்லா கோவிலையும் இருந்தால் இன்னும் அருமையாக இருக்கும். மக்கள் இவ்வளோ ஒத்துமை ஒத்துமையாக இந்த கோவிலை வந்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப மனசுக்கு நிறைவே. ஒரு 6 மாடு காங்கயம் கொடுத்துருக்காங்க. அது வீட்டான தான் வச்சு பராமரி. இங்கே ஆனால் இங்கே பராமரி பண்ண முடியும். இங்கேலாம் ஆள் இல்லாமல் இருக்குது, வசதி இல்லை. ஆமாம், அங்கே வந்து இப்போ கூட ஒரு இந்த மஞ்சம்பில்லாம் ஒரு 50 சென்ட்டில் இருக்குது. அது வந்து லீஸுக்கு எடுத்துக்கிறேன் நான். மாதம் 2000 ரூபா கொடுக்கணும் கரண்ட் பில் கட்டணும். இப்போ அது கலெல்லாம் எடுத்து போட்டு அது நல்லா வளர்ந்தோடனே அதுக்கு அறுத்து வைக்கிறதுக்கோசம் இப்போ இந்த போன மாதம் பண்ணோம். அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க எனக்கு, சென்னையில் இருக்காங்க. அவங்க வந்து இங்கே எல்லாம் வந்து தொண்டுலாம் பண்ணுறதுக்கு அவங்க எங்களுக்கு ஒத்தாசு பண்ணுவாங்க. இப்போ மாடுலாம் அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க, புரியுதுங்களா? அவங்க அந்த இதில் ஏதோ பண்ணிக்கிற ஐயா அவங்க ஒரு ரூபத்தில் எல்லோரும் உங்களெலாம் சந்திக்க வைக்கிறது எனக்கு பெரிய ஆனந்தம். ஏன்னா இதெல்லாம் வந்து அவர் சாமி உங்களை வர வச்சு என்னை வெளி உலகம் காட்டுறா அப்படின்னு சொல்கிறார் அவர். அதனால் உங்களெலாம் வர வச்சு இதெல்லாம் பண்ணுறாரு, புரியுதுங்களா? மக்கள் எல்லாருக்கும் போய் சேரணும் இல்லையா? இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆரம்பத்தில் வரவங்க எல்லாருமே ஒரு சிவ தொண்டு செய்கிறாங்க. இப்போ அங்கே சமைக்கிறவரும் அவரும் சிவ தொண்டு செய்கிறாரு, அம்மாவும் சிவ தொண்டு செய்கிறாங்கன்ற மாதிரி இப்போ நாங்களும் எங்களால் முடிஞ்ச வீடியோ பதிவாக இந்த சிவ தொண்டில் நாங்கள் ஈடுபட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல மிக்க மகிழ்ச்சி. உங்களை சந்தித்ததும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேரை போய் சந்தித்து பேசியிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி உருக்கமாக நான் மனுஷனை சந்தித்தது இல்லை. ஐயா எல்லோரும் வந்து சொத்து சுகம் சம்பாதிக்கிறாங்கய்யா. நாங்கள் இங்கே அடியாரில் எல்லாம் வந்து சிவத்தை சம்பாதிக்கிறோம். சிவன் தான் உலகம், வேறு எதுவும் இல்லை ஐயா. அதான் உண்மை. ஆமாம், சிவன் தான் உலகம். இதெல்லாம் நம்ம கூட இருக்கிறது அம்மா வரமாட்டான், அப்பா பொண்ணு பொண்டாட்டி பிள்ளை கூட சொந்த பந்தம் யாரும் வரமாட்டாங்க ஐயா. நம்ம அப்பா சிவன் தான் நம்ம கூடவே இருப்பான், புரியுதுங்களா? அவர் தான் உலகம் எங்களுக்கு, வேறு யாரும் கிடையாது. இன்றைக்கி எல்லாம் வழிபாடு பண்ணுறதுல எல்லாமே நாங்கள் பண்ணல ஐயா, அவர் பண்ணுறாரு. உள்ளக்கிறவர் எங்களை வேலை செய்கிறேன். எல்லோரும் கேட்பாங்க என்ன
நீ எப்படி இதெல்லாம் பண்ணுற, எவ்வளோ துண்டு இதனால் மாதத்துக்கு 48,000 ரூபா செலவாகையா, ஆட்டோமேட்டிக்காக ரெண்டாக இங்கே இருக்கான். திடீர்னு வருவேன், நீ கூட ஒரு முட்டை அரிசி கொடுத்துட்டு போயினே இருப்பேன். சாமி கொடுக்க வைக்கிறார், நான் உங்களை வர வைக்கல இங்கே. அதுமாரி நடக்கும் ஐயா, நாங்கள் யாரும் 1 ரூபாய் கேட்க மாட்டோம். சாமி கொடுக்குறாரு, நாங்கள் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ இந்த கோவில் வந்து எத்தனை வருஷமாக இங்கே சிவலிங்கம் இருக்குதுன்றது இதுவே கணக்கே அவங்களுக்கே தெரியல. அந்த காலத்தில் வந்து இது சுற்றியும் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்போ வெட்ட வெளியாக இருக்குது. அந்த காலத்தில் மக்கள் நிறைய பேர் குடும்பமாக வாழ்ந்து பக்கத்தில் கோவில் வச்சு தெய்வத்தை வழிபட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வெள்ள சீற்றத்தினால அந்த வீடுகள்லாம் அழிஞ்சு போயிருக்குது. அதுக்கப்புறம் மக்கள்லாம் இங்கேருந்து குடிபெயர்ந்து போயிட்டுருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி கோவிலும் ரொம்ப சிதலமடைஞ்சு கடல் மண்ணுன்னு இருக்கும்போது தெரியும், அப்படி மண் மூடிக்கிட்டே வரும். சுவாமியோட சிலைகள்லாம் கூட மண்ணுக்குள்ளே போயிடுச்சு. அதுக்கப்புறம் மக்கள்லாம் பார்த்து ஒருத்தவங்களாம் அதை வழிபட ஆரம்பித்து எல்லாத்தையும் தோண்டி எடுத்து இப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பில் ஃப்ரண்ட்டில் வந்து கூரை அமைப்பாகவும் பேக் சைடில் வந்து ஒரு கோவில் அமைப்பாகவும் கட்டியிருக்கிறாங்க. ஐயா தான் அதை பராமரிச்சிட்ருக்காரு. இங்கே வந்து நந்தி பெருமானும் இருக்கார். நந்தி பெருமானும் ஆரம்பத்தில் ஒரு சின்ன பகுதியாக தான் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் அவங்க தோண்டி எடுத்து நிறைய புக் பண்ணியிருக்கிறாங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே ருத்ராட்ச மரமும் கோவில் பக்கத்துலேயே அமைச்சிருக்கிறாங்க. ரொம்ப ஒரு இயற்கை சூழலில் அமைந்திருக்க பீச்சுக்கு பக்கத்தில் இருக்குது. இங்கேருந்து நடந்து போகிறீங்கனாலே வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். இங்கே தான் சாப்பாடு எல்லாம் அன்னத்தை தான் அங்கே கடலில் தான் ஐயா கரைப்போம். இங்கே அன்னபிஷன் நடந்து இல்லையா? ஆமாம். மேலே தடத்தர பண்ணுவோம். மாசி மகம் வந்து நடராஜர்லாம் வச்சு மூர்த்தி வச்சு மாசி மகம்லாம் இங்கேயே அவர் கொண்டாடுவோம். இங்கே 9 தவளை தண்ணி எடுத்துன்னு வந்து சாமி கொட்டி அபிஷேகம் பண்ணி எல்லாம் அன்னதானெல்லாம் பண்ணுவோம் இங்கே. அது பண்ணுவோம். அது இல்லாமல் இங்கே இங்கே சிறப்பு என்னாக்கா, இங்கே 4 காலம் இங்கே பண்ணுறதுனால இங்கே நீ என்ன கேட்டாலும் இங்கே கிடைக்கும். இந்த கோவிலோட அட்ரஸ்லாம் வீடியோ ஆரம்பிக்கும் போது சொல்லியிருந்தோம். கோவிலுடைய மேப் லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இங்கே இருக்கக்கூடிய ஐயாவுடைய வரலாறு என்னன்னு சரியான மக்களை யாருக்குமே தெரியலை. ஏன்னா ரொம்ப பழைய காலத்து சிலையை வந்து நம்ம பீச் மண்ணில் உள்ளே புதஞ்சிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து மக்கள் எல்லாம் கண்டுபிடிச்சி கோவில் கட்டி நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிற ஐயாவை பார்க்கும் போதே தெரியும், அது எப்படியும் ஒரு 1000 வருஷத்துக்கு மேலேயான பழமையான சிலையாக தான் இருக்கும்ன்றது நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலே உணர முடியும். நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடச்சிது. நாங்கள் கூட ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து சங்குன அதெல்லாம் இசைச்சோம். மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. சுற்றியும் ஒரு ஃபுல்லாக காலியான ஒரு இடத்துல இயற்கை சூழலில் அமைஞ்சிருக்க இந்த கோவிலுக்கு நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது இங்கே வந்து தரிசனம் பண்ணுன்ட்டு நான் கேட்டுக்கிறேன். இப்போ நாங்கள் வந்து இந்த நாள் வந்து பிரதோஷ நாள் அன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் வரும்போது இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா மதியான நேரத்தில் எடுத்துகிட்ருக்கிறதுனால மக்களுடைய நடமாட்டம் இல்லை. ஆனால் ஒரு சேர்ந்து ஒரு 4-5 மணி ஆயிடுச்சுன்னா நிறைய மக்கள் வந்து இந்த பிரதோஷ வழிபாட்டில் கலந்துப்பாங்க. அவங்களுக்கான உணவை தான் இப்போ தயார் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் இத்தனை பேர் வந்தாலும் நைட்டில் தங்குற மக்களும் இருக்கிறாங்க. இங்கே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு தரிசனம் பண்ணிட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. நீங்கள் ஃபேமிலியோடய கண்டிப்பாக வரலாம், நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய வரலாம், ஃபேமிலியோடய வரலாம், நல்லா சேஃபாக இருக்கும். நிறைய லேடிஸ் எல்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு கோவில் நிர்வாகம் சொல்கிறாங்க. அவங்க ரொம்பவே அற்புதமான ஒரு இயற்கை சூழலில் அந்த பீச்சு காத்தானது அப்படி வேகமாக அடிச்சிட்டே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே விநாயகர் பெருமானெல்லாம் இருக்காங்க. இந்த இடமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அமைதிங்க. இந்த நிழலில் வந்து உட்காரும் போது அவ்வளோ எல்லாத்தையும் வீட்டில் நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு ஐயா தரிசனம் வந்துட்டு இங்கே வந்து ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு போனீங்கன்னு வச்சிங்களேன் மனசுக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். இது என்னோடய சொந்த அனுபவம். இங்கேருந்து கொஞ்சம் நடந்து போனீங்கன்னா நீ உங்களுக்கு பீச்சு வந்துடும். இங்கேருந்து நடந்து போகிற தூரத்தில் தான் பீச்சும் இருக்குது. நீங்கள் இங்கே வந்து நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ஐயாவை தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் வண்டியிலேயே வரலாம், வண்டியில் வரலாம், காரில் வரலாம். நீங்கள் இதை டைரெக்டாக நான் கூகுள் மேப்பை லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பயன்படுத்தி வாங்க. கோவிலில் சார்ந்தவரோடைய நான் ஃபோன் நம்பரும் நம்ம வீடியோவில் பேசணுன்றவருடைய ஃபோன் நம்பரும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க பயன்படுத்திங்க. மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.